பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட மூணு ஆபத்தான விளையாட்டுப் பொருட்கள். நம்பர் ஒன், கேபேஜ் பேத் டால். 1997 தான் இந்த பொம்மைகளை விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பொம்மைக்கு ஆன் ஆஃப் சுவிட்செல்லாம் கிடையாது. ரெண்டு பேட்டரியை போட்டதுமே இந்த பொம்மை ஆன் ஆகிடுமா. இந்த பொம்மை ஆன் ஆனதுக்கப்புறம் இதோட வாயில் எதை வச்சாலுமே அந்த பொருளை கடிச்சு சாப்பிடுமா. ஆரம்பத்தில் இந்த பொம்மைகள் எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்சி பயங்கர சேல்ஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் குழந்தைகள் இதோட வாயில் கை வைக்கிறதுனால குழந்தைங்களோட கையை கடிச்சு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி குழந்தைங்களோட முடி இந்த பொம்மையோட வாய்க்குள்ளே போய் அவங்க முடியும் டேமேஜ் பண்ணியிருக்கு. இதனால் 2000 இந்த பொம்மைகளை தடை பண்ணிட்டாங்களாம். நம்பர் 2, மேக்னெட் கியூப்ஸ். பவர்ஃபுல்லான மேக்னெட் பால்ஸை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் அதை ஒட்டி விளையாடுற மாதிரி இந்த டயை உருவாக்கியிருக்காங்க. முதல்ல பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே வாங்கியில் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போக போக நிறையா குழந்தைகள் இந்த மேக்னெட்டிக் பால்ஸை முழுங்கி அவங்க வயிற்றில் மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் இந்த டயம் தடை பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.